ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம ஐடிஎஃப்சி யுஎஸ் இக்விட்டி ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு ஒரு புது என்எஃப்ஓ விட்ருக்காங்க அதை பற்றிய டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் வந்து தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக பல வீடியோக்களை போட்டுட்டு வரேன் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஃபண்டு என்எஃப்ஓ பீரியட் பார்த்திங்கன்னா இந்த ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் பன்னெண்டு ஆகஸ்ட் வரலையும் இருக்குது இது குறைந்தபட்சம் முதலீடு பார்த்தீங்கன்னா ஐயாயிரூபாவும் அதுக்கு மேலே ஒரு ரூபா மல்டிப்பில்லேயும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ஒரு யூனிட்டுக்கு கொடுக்குறாங்க என்ட்ரி லோடு ஒன்றும் கிடையாது எக்ஸிட் லோடு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே எடுத்திங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் எக்ஸிட் லோடு ரெண்டு பேர் ஃபண்ட் மேனேஜரு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா விராஜ் குல்கர்னி இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் ஜோஷின்ட்டு இதோட பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா ரசல் தௌசண்ட் க்ரோத் இண்டெக்ஸ்ன்னு இது யூஎஸில் இருக்கிற இண்டெக்ஸு இதோடைய அண்டர்லைங் ஃபண்டு பார்த்திங்கன்னா ஜேபி பார்க்கன் யூஎஸ் க்ரோத் ஃபண்டுன்னு அதாவது ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பிட்டு சொல்லிடுறேன் நார்மலாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அவங்க நேரடியாக ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஸ்டாக்ஸ்லேயே பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அதோட விலை ஏற இறங்குற மாதிரி இந்த ஃபண்டுடைய என்ஏவி வந்து மாறும் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுங்கிறது என்னன்னா இவங்க வந்து இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அந்த ஃபண்டு மறுபடியும் திருப்பி வேறு ஏதோ ஒரு ஸ்டாக்லேயே பாண்ட்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ இதை தான் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க ஏன் வந்து பெரும்பாலான இந்த இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ்லாம் ஒரு ஃபண்ட் ஆஃப் ஃபண்டில் பண்ணுறாங்கன்னா நேரடியாக இவங்களுக்கு வந்து அந்த அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அக்சஸ் கிடையாது அது இல்லாமல் அதில் உள்ள ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாததுனால இவங்க வேறு ஒரு ஃபண்டில் பண்ணுறாங்க இதோட டேக்ஸேஷன் பார்த்திங்கன்னா டெட்டு டேக்ஸேஷன் தான் டாக்ஸேஷனை பற்றி டீட்டெயில் தெரியாதவங்க வீடியோ கடைசி வரலாம் பாருங்கள் கடைசியில் வந்து நான் டேக்ஸேஷனை பற்றி ஒரு வீடியோ கொடுத்ததுக்கான லிங்கை நான் அனுப்புகிறேன் அந்த லிங்க்கில் இருந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு டாக்ஸேஷனை பற்றி மேற்கொண்டு டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து இந்த ஃபண்டில் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஐடிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு ப்ரசென்டேஷன் அனுப்பியிருக்காங்க அதிலிருந்து நம்ம சில தகவல்களை பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வெளி வெளிநாட்டில் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து நல்ல டைவர்சிஃபிகேஷன் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க மொத்தத்தில் மூணு வகையான டைவர்சிபிகேஷன் இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா அசட் கிளாஸுக்குள்ளே பண்ணுற டைவர்சிஃபிகேஷன் அதாவது ஈக்விட்டி வச்சுருந்தீங்கன்னா ஈக்விட்டி இல்லாமல் ஃபிக்ஸ்ட் இன்கம்மு கமாடிட்டி கோல்டு மாதிரி கமாடிட்டி அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி பண்ணோம்னா இது ஒரு டைப் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன் அசட்டு கிளாஸுக்குள்ளேயே இன்னொரு டைவர்சிஃபிகேஷன் பண்ணுவாங்க லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப்னு தனித்தனியாக பண்ணுறது அதுக்கப்புறம் செக்டரில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செக்டரில் பண்ணால் அதுவும் டைவர்சிஃபிகேஷன் ஆகும் அது இல்லாமல் என்ன பண்ணலாம்னா ஒரு ஜியாகிரபிகல் டைவர்சிஃபிகேஷன் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதுவும் ஒரு டைவர்சிஃபிகேஷனு இந்த மூணுலேயே வந்து எது பெஸ்ட் டைவர்சிபிகேஷன் கேட்டீங்கன்னா என்னுடைய என்னை பொறுத்தவரைக்கும் இதுதான் பெஸ்ட்டு டைவர்சிபிகேஷனு வித் இன் அசட் கிளாஸில் வந்து பண்ணுற டைவர்சிஃபிகேஷன் தான் நல்ல டைவர்சிபிகேஷன் எஃபெக்ட் கொடுக்கும் இது என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் உள்ள ஈக்குவிட்டிக்கும் யுஎஸில் உள்ள ஈக்குவிட்டிக்கும் கோரலேஷன் கம்மியாக இருக்கும் அப்படிங்கு அப்படின்னு இந்த சார்ட்டில் போட்டிருக்காங்க ரெண்டுமே ஒரே மாதிரி மூவ் ஆகிறது இல்லை ஒன்று மேலே போகிறப்போ ஒன்று கீழே வருது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க இந்த சார்ட்டில் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடந்த அஞ்சு வருஷம் ரிட்டன் பார்த்தீங்கன்னா யூஎஸில் உள்ள ரிட்டன் வந்து இருபத்தி ஆறு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் இருக்கு அதே அஞ்சு வருஷத்தில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் ரிட்டன் இருக்குது இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி இருபது பர்சன்டேஜ் அமெரிக்காலையும் எண்பது பர்சன்டேஜ் இந்தியாவிலையும் பண்ணோம்னா அஞ்சு வருஷம் ரிட்டன் வந்து பதினாறு புள்ளி ரெண்டு ஆக்சுவலாக இது தப்பாக போட்டிருக்காங்க நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா பதினாறு புள்ளி ரெண்டு தான் வரும் பதினாறு புள்ளி நாலுன்னு சொல்லி தப்பாக கல்குலேட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபண்ட் ஹவுஸ் ப்ரெசன்டேஷன்லாம் கொஞ்சம் எரர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதேமாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் டிவேஷன் அப்படிங்கிற வந்து ரிஸ்க்கு சொல்லுவாங்க இந்த ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வெயிட்டட் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா இது பதினெட்டுக்கு மேலே போகும் அதாவது பதினெட்டு புள்ளி ஒன்று வரும் ஆனால் இதில் வந்து நம்ம கோரிலேஷன் வந்து இந்தியன் ஈக்விட்டிக்கும் யூஎஸ் ஈக்விட்டிக்கும் கம்மியாக இருக்கிறதுனால ஸ்டாண்டர்ட் டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு புள்ளி அஞ்சு தான் வரும் இதுதான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரீசன் எதுக்காக இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள கம்பெனி வந்து குளோபல் அதாவது உலகத்தில் உள்ள மொத்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டில வெறும் மூணு பர்சன்டேஜ் தான் இருக்கு ஆனால் அமெரிக்காவில் உள்ள கம்பெனி பார்த்தீங்கன்னா குளோபல் ட்ரேடில் வந்து மொத்தம் கால்வாசி அவங்க தான் டாமினேட் பண்றாங்க அதனால வந்து அமெரிக்காவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உலகத்தில் நடக்கிற மொத்த குரோத்துலேயும் நமக்கு கால்வாசி நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி இருக்கும் அதுவும் ஒரு காரணம் இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இன்னொன்று காரணம் வந்து நிறைய பேர் அமெரிக்காவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அது ரிட்டர்ன் எல்லாமே அமெரிக்கா பேஸ் பண்ணி இருக்குமான்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது அமெரிக்காவில் உள்ள கம்பெனிகளுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு சதவீத வருமானம் வந்து அமெரிக்காவை விட்டு மற்ற நாடுகள் இருந்து தான் வருது இது வந்து இந்தியன் மார்க்கெட்டும் பாருங்கள் இந்த லேவண்டர் கலரில் கொடுத்துருக்கிறது இந்தியன் மார்க்கெட்டு இந்த லைட் ப்ரவுன் கலரில் கொடுக்கறது வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டு இந்த ரெண்டு மார்க்கெட்டுக்கு உள்ள ரிட்டர்ன் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து கொடுத்துருக்காங்க ரெண்டும் ஒரே மாதிரி எப்போவுமே இருந்ததில்ல ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஸோ இதுவும் வந்து ஒரு டைவர்ஸிஃபிகேஷனுக்காக நம்ம ரிஸ்கை குறைக்கிறதுக்கு இதுவும் ஒரு ப்ரூஃபாக காமிக்கிறாங்க இப்போது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டுடைய பெஞ்சு மார்க் வந்து ரசல் தௌசண்ட் குரோத் இண்டெக்ஸு அந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த பதினஞ்சு வருஷமா மற்ற எல்லா அமெரிக்காவில் உள்ள மற்ற எல்லா இண்டெக்ஸை விட அதுதான் அதிகபட்சம் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பன்னெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இன்னொரு காரணம் என்னன்னா அமெரிக்காவில் வந்து தன்னுடைய குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கிறதுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறவங்க இல்லை அமெரிக்காலேயே போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃபண்டு ஒரு நல்ல சாய்ஸு அஞ்சு காரணம் சொல்கிறாங்க என்னென்ன காரணம்னு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எஃபெக்டிவ் டைவர்சிஃபிகேஷன் சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து குளோபல் குரோத்துடைய நம்ம ரெவென்யூ ஷேர் வந்து நம்ம எடுக்கலாம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்ள கம்பெனி வந்து கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்தியன் கம்பெனி மாதிரி ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் இல்லாமல் அங்கே ஓரளவு கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அது இல்லாமல் எர்னிங்ஸ் குரோத் வந்து இன்னும் வந்து நல்லா போகணும்னு எதிர்பார்க்குறாங்க அதுவும் ஒரு காரணம் ரெண்டாவது வந்து யுஎஸ் அசட்டில் வந்து நமக்கு ஒரு ஷேர் இருக்கும் இந்த அஞ்சு காரணத்தில் வந்து இந்த ரெண்டுலேருந்து அஞ்சு காரணத்தை நான் ஒத்துக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு காரணத்தை வந்து என்னை பொறுத்தவரையிலும் இதை விட பெட்டர் டைவர்ஸிபிகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து யுஎஸ் மார்க்கெட் எக்ஸ்பென்சிவாக இல்லையா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த சார்ட்டு காமிச்சிருக்காங்க இந்த பச்சை கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்ள பத்து டாப் பத்து கம்பெனி இது கீழே உள்ள லைட் கிரே கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பத்து கம்பெனி போக மீதி உள்ள கம்பெனியுடைய பிஇ ரேஷோ காமிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த பத்து கம்பெனியை விட்டுட்டு பாக்கி கம்பெனி பார்த்தோம்னா வேல்யூவேஷன்ஸ் வந்து ஓரளவு ரீசனபுளாக தான் இருக்குது இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான சார்ட்டு கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு நிதானமாக பாருங்கள் நிறைய பேர் இந்தியாவில் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம்னு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா மார்க்கெட் ஏற்கனவே இவ்வளோ வந்ததுனால இந்த டைமில் பண்ணுறது நல்லதா நல்லதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இது வந்து கடந்த அறுபது வருஷமாக வந்து யூஎஸில் உள்ள மார்க்கெட் புல் மார்க்கெட்டு புல் மார்க்கெட்னா நல்ல பாசிட்டிவ் ரிட்டன் கொடுக்குற மார்க்கெட் வந்து ஒவ்வொரு பீரியட்லேயும் எவ்வளோ நாள் நீடிச்சிருக்குன்னு சொல்லி இதில் காமிச்சிருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுலேருந்து அறுபது வரலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மாதம் நீடிச்சிருக்கு அதுக்கப்புறம் ஆயிர வரிசையாக ஒவ்வொரு இதுவும் கொடுத்துருக்காங்க ரொம்ப நாள் நீடித்தது பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் தான் எண்பத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரம் வரலாம் ஏறக்குறைய நூற்றி நாற்பத்தொம்பது மாதம் நீடிச்சிருக்கு இப்போ கரோனா வைரஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண புல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து பதினஞ்சு மாதம் தான் நீடிச்சிருக்கு ஒன்னே கால் வருஷம் தான் ஸோ இப்போ உள்ள புல் மார்க்கெட் இப்போ நின்று போய் ஏதோ கரெக்ஷன் வந்துச்சுன்னா கடந்த அறுபது வருஷத்தில் இதுதான் மிக குறுகிய புல் மார்க்கெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா இதில் ஆவரேஜாக எவ்வளோ நாள் நீடிச்சிருக்கோ அந்தளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேவண்டர் கலரில் கொடுத்துருக்கிறது ஏதோ ஒரு நாளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் வர ரிட்டனு இந்த மஞ்சள் கலரில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஆல் டைம் ஹையில் ரீச் ஆனதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா மொமெண்டம் பேஸ்டு இன்வெஸ்டிங் வந்து உலக அளவில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து காமிக்குது அது இல்லாமல் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்தியா மாதிரி ஏற்கனவே அவங்களும் கன்சம்ஷன் ட்ரிவன் எக்கானமி தான் அவங்க உள்ள ஜிடிபியில் வந்து மொத்தம் அறுபத்தெட்டு புள்ளி மூணு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த உள்நாட்டில் கன்சியூம் பண்ணுறதுனால வர குரோத் அப்போ இது வந்து கொரோனா வைரஸ் பற்றி கொடுத்துருக்காங்க அதனால நம்ம இதை பாஸ் பண்ணிடலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்ள சராசரி குடும்பங்கள் வந்து அவங்க கட்டக்கூடிய வட்டி வந்து மொத்த செலவில் எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லி இந்த சார்ட்டில் காமிச்சிருக்கிறாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு அப்புறம் இதுதான் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அதாவது மொத்த செலவுல வந்து ஒரு சராசரி அமெரிக்க குடும்பம் வந்து ஒன்பது புள்ளி நாலு பர்சன்டேஜ் தான் கடனுக்காக செலவு பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி எட்டுலலாம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய பதிமூன்று பர்சன்டேஜ் வளரலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மேற்கொண்டு அவங்க கடன் வாங்கி இன்னும் வந்து கன்சம்ஷன் ஜாஸ்தியாகி க்ரோத் வந்து இன்னும் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க இது வந்து ரைட் சைடில் பார்த்திங்கன்னா எர்னிங்ஸ் ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்காங்க அமெரிக்காவில் உள்ள எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனி அதில் பார்த்தீங்கன்னா எர்னிங்ஸ் ஃபோர்காஸ்ட் இப்போ உள்ளது வந்து யூஎஸ்டி நூற்றி முப்பத்தொம்பது டாலரில் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து இரநூத்தி பதினாறு டாலர் வரலும் போகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் அஞ்சு காரணம் எதுக்கு இன்னும் யுஎஸ் கிட்டி வந்து இன்னும் தொடர்ந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆன காரணங்கள் ஒன்று வந்து ப்ராட் மார்க்கெட் வந்து அமெரிக்காவில் உள்ள ப்ராட் மார்க்கெட் வந்து இன்னும் நல்லா பிக்கப் ஆகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது லாங் டேம் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து நல்ல மார்க்கெட்டு அதே மாதிரி கடந்த நாற்பது வருஷத்தில் இல்லாத அளவுக்கு அமெரிக்காவில் வந்து ஜிடிபி குரோத் வந்து நல்ல வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற மாதிரி கணிச்சிருக்கிறாங்க அது இல்லாமல் இந்த கொரோனா வைரஸ்க்கு அப்புறம் ரீஓப்பனிங் ஆஃப் த யுஎஸ் எக்கானமின்னு சொல்லியிருக்காங்க இது ஏற்கனவே ரொம்ப நாள் முன்னாடியே நடந்துருச்சு அது இல்லாமல் இன்னோவேட்டிவ் தீம் இப்போ நம்ம ஆல்பாபெட் மைக்ரோசாஃப்ட்டு ஆப்பிள் அப்புறம் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் நெட்ஃப்ளிக்ஸு இந்த மாதிரி கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா வேற எந்த மார்க்கெட்டுமே நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது அமெரிக்கன் மார்க்கெட்டில் பண்ணா மாத்திரம்தான் நம்ம அதுல உள்ள வளர்ச்சியில இருந்து நம்ம லாபம் அடைய முடியும் ஸோ இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க வந்து இந்த ஐடிஎஃப்சி ஈக்விட்டி ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ல பண்ணோம்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அண்டர்லைங் ஃபண்டில் பண்ணுவாங்க இந்த அண்டர்லைங் ஃபண்ட் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜேபி மார்கன் யுஎஸ் க்ரோத் ஃபண்டு அந்த ஃபண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா யுஎஸ் கவர் அங்கே உள்ள லிஸ்டட் ஷேர்ஸ் வந்து யுஎஸ் கம்பெனிலேருந்து வாங்குவாங்க ஸோ அந்த அண்டர்லையிங் ஃபண்டுடைய டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க அந்த அண்டர்லைங் ஃபண்ட் அந்த ஜேபி மார்கன் யுஎஸ் க்ரோத் ஃபண்டு பார்த்தீங்கன்னா இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த ஃபண்டில் மொத்த அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் பில்லியன் அமெரிக்கன் டாலர் இருக்குது இது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நிலவரப்படி அதில் பார்த்திங்கன்னா போர்ட்ஃபோலியோ வந்து அறுபதுலேருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க பெரும்பாலும் லார்ஜ் கேப்பும் மிட் கேப்பில் வந்து ஒரு சின்ன எக்ஸ்போசரும் வச்சுருக்காங்க அவங்க போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா பாட்டம் அப் ஸ்டாக் பிக்கிங் ஸ்டைலு ஸோ இது வந்து அங்கே அந்த ரசல் தௌசண்ட் க்ரோத் இண்டெக்ஸ்க்கும் இந்த ஃபண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பத்து ஸ்டாக் பார்த்திங்கன்னா பெஞ்ச் மார்க்கில் நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் வெயிட் இருக்குது ஆனால் இந்த ஃபண்டில் பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் தான் வெயிட்டு ஸோ பெஞ்ச் மார்க்கை விட இந்த ஃபண்டில் வந்து ரிஸ்க் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த ப்ராஃபிட் க்ரோத் பார்த்திங்கன்னா பெஞ்ச் மார்க்கில் உள்ள ஸ்டாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா இருபது பர்சன்டேஜ் தான் க்ரோத் இருக்குது ஆனால் இவங்க அதிலேயே வந்து ஒரு நல்ல ஸ்டாக்ஸாக பார்த்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் க்ரோத் உள்ள மாதிரி உள்ள ஸ்டாக்ஸாக பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து இந்த ஃபண்டு ஆரம்பித்த பிறந்து உள்ள ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க கடந்த ஒரு வருடமாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்கு இந்த ஃபண்டு ஆரம்பித்த பிறந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது புள்ளி ஒம்போது பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இது வந்து ரசல் தௌசண்ட் க்ரோத் இண்டெக்ஸோடு ரெண்டு பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஸோ இந்த ஃபண்டு வந்து கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க்கை வந்து பீட் பண்ணி நல்ல ரிட்டன் ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ணியிருக்கு இது ஒவ்வொரு கேலண்டர்லேயும் கொடுத்துருக்குறாங்க இது மறுபடியும் ஆனுவலைஸ்ட் ரிட்டன் ஒன் இயர் த்ரீ இயர் ஃபைவ் இயர் அப்படிங்கிறது மறுபடியும் அதே கேலண்டர் ரிட்டன் கொடுத்துருக்காங்க இது வந்து செக்டார் வெயிட் கொடுத்துருக்காங்க பெஞ்ச் மார்க்குக்கும் அந்த போர்ட்ஃபோலியோக்கும் என்ன டிஃபரென்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க இதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு பாருங்க அதேமாதிரி டாப் ஸ்டென் ஸ்டாக்கும் அதோடைய வெயிட்டும் கொடுத்துருக்காங்க அது லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கேன் வெயிட் இதுவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த ஃபண்டுடைய ஃபண்ட் மேனேஜர் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் டீம் இதில் கொடுத்துருக்காங்க இவருடைய மொத்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது வருஷம் இது பதினெட்டு வருஷம் இந்த ஃபண்ட்லேயே இருந்திருக்கிறாரு இந்த டீமுடைய அக்யூமுலேட்டிவ் கம்பைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நூறு வருஷத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னு இருக்காங்க அதாவது பாருங்கள் இரவு இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருபத்தொம்போது வருஷம் இவங்க பதினாறு வேணும் இந்த ரெண்டையும் பேருந்து கூட்டணும் இல்லை அந்த மாதிரி இது எல்லாத்தையும் கூட்டினா மொத்த கம்பைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நூறு வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த ஃபண்டில் பார்த்த மாதிரி ஏற்கனவே ஸ்னாப் சாட் பார்த்துருக்கோம் நம்ம எக்ஸிட் லோடு பற்றி டீட்டெயில்ஸ் அதே தான் கொடுத்துருக்காங்க இதில் சம்மரி என்னன்னா இந்த ஃபண்டு வந்து குளோபல் டைவர்சிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபண்டில் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இதில் வந்து யாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுள்னா தன்னுடைய குழந்தைகளை வந்து அமெரிக்காவில் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபண்டு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி இல்லை அமெரிக்காவுக்கு போகிற மாதிரி ஐடியா இல்லை நம்ம இந்தியாவிலே தான் இருக்க போகிறோம் அப்படின்னா இதை விட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது இதில் என்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுனால் கண்டிப்பாக அதில் ஈக்குவிட்டி டாக்ஸேஷன் வராது டெட்டு டேக்ஸேஷன் தான் வரும் ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவ் ரீசனு கேள்விகள் எதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ